யுனெஸ்கோ நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 23 நாளை உலக புத்தகம் மற்றும் காப்புரிமை தினமாக கொண்டாடும்படி அறைகோள் விடுக்கிறது. அதன்படி கடந்த ஆண்டு கேரிங் த்ரூ ரீடிங் என்கிற முழக்கத்துடன் உலக புத்தகம் மற்றும் காப்புரிமை தினத்தை கொண்டாடும்படி சொன்னது. உலகமே கொரோனா தொற்றின் காரணமாக கடுமையாக பாதித்திருந்த சூழ்நிலையில் வாழ்வாதாரங்களை இழந்து குடியிருக்கும் இடங்களை இழந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பும்படி நிர்பந்திக்கப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களுடைய நீண்ட பயணத்தை நடந்தே தொடங்கிய போது அவர்களுடைய பசியாற்றவும் தாகம் தீர்க்கவும் தலைசாய்க்கவும் மக்கள் தங்களால் இயன்றதை உதவும்படி அவர்களுடைய மனசாட்சியை தூண்டும் விதமாக இந்த யுனெஸ்கோனுடைய முழக்கம் இருந்ததாக நான் புரிந்து கொள்கின்றேன். பல நாடுகளின் அரசாங்கங்கள் தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலாளர்களை குடிமக்களை கைவிட்ட நிலையில் சக மனிதர்களின் துன்பத் துயரங்களில் பங்கெடுப்பதற்கு மக்களுடைய மனிதாபிமானமும் பரிவும் தூண்டப்பட்டது. இந்த வகையில் ஏதோ ஒரு தொடர்பை யுனெஸ்கோனுடைய முழக்கத்தோடு உருவாக்கி கொண்டதாக நான் புரிந்து கொள்கின்றேன். இந்த ஆண்டு மீண்டும் கொரோனா 2 அலை தொடங்கி உலக நாடுகளை எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் மக்கள் பொது நடமாட்டங்களை தவிர்த்து மீண்டும் ஒரு வரையறைகளுடன் கூடிய ஊரடங்கிற்குள் ஆட்படும் சூழலில் தனிமனித இடைவெளியை பேணிக்கொண்டு வீட்டோடு முடங்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருடைய தனிமையை போக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் தனிமையில் இருந்தாலும் உலகம் முழுவதும் மனிதர்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்வதற்கு இந்த புத்தகங்கள் வழியாக முயற்சிக்க வேண்டும் என்ற வகையிலும் உலக புத்தக மற்றும் காப்புரிமை தினத்திற்கான ஒரு புதிய முழக்கத்தை யுனெஸ்கோ சொல்லியிருக்கிறது. அதுதான் ஓகே ஸோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் புக் என்கிற கேள்வி. இந்த கேள்வி ஒரு எழுத்தாளராக ஒரு பதிப்பாளராக ஒரு வாசகராக ஒவ்வொருவரையும் பார்த்து எழுப்பப்பட்ட கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு பொதுவெளியில் நான் சொல்லக்கூடிய பதிலை விடவும் அந்தரங்கமாக எனக்கு நானே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விதான் அதற்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய பதில்தான் மிக முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் ஒரு எழுத்தாளராக என்னுடைய அடுத்த புத்தகம் ஒரு நாவலாக இருக்க வேண்டும் என்று நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை அடுத்த புத்தக தினத்திற்குள்ளாக அது கைகூடும் என்பதற்கான உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது அவ்வாறே நிகழ்ந்து புத்தகம் வந்துவிடும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனென்றால் எழுதுவது என்பது நம்முடைய மனநிலையோடும் புறச்சூழல்களோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிறுகதை தொகுப்பை கொண்டு வருவதற்கும் சில கட்டுரைகளை எழுதுவதற்கும் திட்டமிருக்கிறது. அவை உடனடியாக கைகூடும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு வாசகர் என்ற முறையில் நான் படிப்பதை ஒரு தொழில் போல செய்து கொண்டிருப்போனல்ல. என்னுடைய படிப்பதற்கான தேர்வுகள் அப்போதைய மனநிலை சார்ந்தது. குறிப்பிட்ட கால வரிசையிலோ குறிப்பிட்ட பொருள் வரிசையிலோ வாசிக்கக்கூடிய பழக்கமும் எனக்கு கிடையாது. ஒன்றை படித்து கொண்டிருக்கும் போதே அதில் குறிப்பிடப்படும் ஏதோ ஒரு விஷயத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அதை பின்தொடர்ந்து செல்வதற்காக இன்னொன்றை தேடி படிப்பவனாக இருப்பேன். ஆனால் எந்த ஒரு சூழலிலும் நான் எழுதி கொண்டிருக்கின்ற அல்லது எழுதப்போகிற விஷயத்தோடு தொடர்புடைய ஒரு நூலை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருப்பேன். அது அல்லாமல் ஒரு புத்தக கண்காட்சியில் வாங்கக்கூடிய புத்தகங்களையெல்லாம் அடுத்த கண்காட்சிக்குள்ளாக படித்து முடித்து விடுவேன் என்று சொல்லிக்கொள்வதோ அல்லது பட்டியல் போட்டுக்கொள்வதோ எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை. அது எந்த வகையிலும் எனக்கு உதவுவதாகவும் நான் கருதுவதில்லை. இவ்வளவு புத்தகங்களையும் படித்து முடித்து விட்டேன் என்று திருப்திப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது சுய தம்பட்டம் படித்துக் கொள்வதற்கோ ஒரு சுய திருப்திக்கோ வேண்டுமானால் அது பயன்படுமே ஒழிய அவ்வாறு நான் படித்த விஷயங்களை நடைமுறையில் நான் எவ்வாறு பொருத்தி பார்த்துக் கொள்கிறேன், என்னிடம் இருக்கின்ற விஷயங்களை நான் எவ்வாறு சரிப்படுத்திக் கொண்டேன், என் சக மனிதர்களோடு நான் படித்து புரிந்து கொண்ட விஷயங்களை எந்த அளவிற்கு நான் அவர்களோடு உரையாடுவதிலும் அவர்களோடு தொடர்பு கொள்வதிலும் பயன்படுத்தி பார்த்துக் கொள்கிறேன் என்பதெல்லாம் எனக்கு கேள்விகள் இருக்கிறது. நான் விரும்பக்கூடிய ஒரு சமூக அமைப்பிற்காக, நான் விரும்பக்கூடிய மனித உறவுகளுக்காக, நான் விரும்பக்கூடிய சுற்றுச்சூழலுக்காக என்னை செயல்பட தூண்டுவதற்கான புத்தகங்களையே நான் தேடுகின்றேன். அந்த தேடுதலுக்காகத்தான் அதை அடைவதற்காகத்தான் நான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் யாத்ரஷம் என்கிற நாவல் நேமிச்சந்திரா எழுதி நல்ல தம்பியால் ஒளிபெருக்கப்பட்டிருக்கிற அந்த நாவல் மிக முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். இந்தியாவில் இந்திய வகைப்பட்ட பாசிசம் என்பது
பாசிசம் பிளஸ் என்கிற ஒரு வடிவத்தை உருமாற்றி கொண்டிருப்பதாக ஆனந்த் என்று குறிப்பிடுகிறார். நான் இந்திய வகைப்பட்ட பார்ப்பனியமும் கார்பரேட்டிவும் சேர்ந்து பார்ப்பரேட்டியம் என்கிற ஒரு புதிய வகை உருவாகியிருக்கிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய சூழலை விளங்கப்படுத்தக்கூடியதாக அந்த நாவல் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். அதை போலவே இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி என்கிற ஒரு புத்தகம், அந்த புத்தகம் ஒரு ஜனநாயக அம்சங்கள் அனைத்தையும் குளிதோண்டி புதைக்கின்ற 1000 கோடி ரூபாய் ஒருவனிடம் இருந்தால் கட்சி ஒன்றை ஆரம்பித்து சில மாதங்களிலேயே அல்லது சில ஒரு சில வருடங்களிலேயே ஆட்சியை பிடித்துவிட முடியும் என்கிற ஒரு சூழல் இந்திய சமூகத்தில் உருவாகியிருக்கிற என்கிற ஆபத்தை அது உணர்த்துகிறது. உண்மையில் மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, அவற்றுக்கான தீர்வுகளை முன்வைப்பது, அந்த தீர்வுகளுக்காக போராடுவது அல்லது செயல்படுவது என்கிற வழிமுறையில் மக்களின் நம்பிக்கை பெற்று அரசியல் அதிகாரத்தை பெறுவது என்பதற்கு பதிலாக பணத்தை வைத்து ஒரு சமூகத்தினுடைய கருத்தை தகவமைத்து மனங்களை ஊடுருத்து சென்று ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும், இவ்வளவு பெரிய நாட்டுக்கு உரிமை கொண்டாட முடியும் என்கிற நிலைமை மிக ஆபத்தானது என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் அந்த புத்தகமும் மிக முக்கியமானது என்று நான் இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகின்றேன். இப்போதைக்கு நண்பர் ஆரா எழுதியிருக்கக்கூடிய கூப்புக்காடு என்கிற ஒரு தன்வரலாற்று நூலை அதற்கு முன்னுரை எழுதுவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்களும் விரைவில் படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் உலக புத்தகம் மற்றும் காப்புரிமை தினத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.